சுரேஷ் ஃபிசிக்ஸ் சேனலை பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளஸ் ஒன்ல யூனிட் ஒன்ல நேச்சர் ஆஃப் பிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட்ல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்னு ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டினுடைய சொல்யூஷன் தான் அனலைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். One of the combination from the fundamental physical constants is hc divided by g. The unit of this expression is அப்படினு சொல்லி இங்கிலீஷ்ல கொடுத்திருக்காங்க. தமிழ்ல அடிப்படை மாறிலிகளில் இருந்து hc / g என்ற ஒரு சமன்பாடு பெறப்படுகிறது. இந்த சமன்பாட்டின் அளவு என்ன அப்படினு சொல்லி கேக்குறாங்க. சோ h அப்படின்றது வந்து நமக்கு தெரியும், பிளாங்க் கான்ஸ்டன்ட் அப்படி நாம சொல்லுவோம். பிளாங்கின் மாறிலி அப்படின்னு சொல்லுவாங்க. சி அப்படின்றது அடியின் திசை வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜி அப்படின்றது கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் ஹச் சி அண்ட் ஜி அதனுடைய யூனிட்ஸ் நமக்கு தெரிஞ்சால் நாம் என்ன பண்ணலாம், இதை ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ ஹச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட். ஹச் அப்படின்னும் போது அதனுடைய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூல் செகண்ட் ஆர் நியூட்டன் மீட்டர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பீட் ஆஃப் லைட் நமக்கு தெரியும், மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். அண்ட் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் உடைய யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பவர் -2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். ஹச் வேல்யூ என் எம்எஸ் இன்டு சி யூனிட் எம்எஸ் பவர் -1, ஜி யூனிட் என் எம் ஸ்கொயர் கேஜி பவர் -2 சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிலதெல்லாம் கேன்சல் ஆகுது. எது எது கேன்சல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் என் கேன்சல் ஆகுது, அண்ட் தென் எம்எம் கேன்சல் ஆகுது, எம்மில் இந்த எம் ஸ்கொயரில் எம் கேன்சல் ஆகுது, அண்ட் தென் அகைன் 1m வந்து இங்கே இருக்குது, எதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஃபோர் -1 எஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்கன்னா 1, மேலே ஒன்றுமே இல்லை, எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. 1/ kg பவர் -2 மட்டும் தான் இருக்கும். ஸோ கேஜி பவர் ஸ்கொயர் தட் இஸ் அ கேஜி பவர் -2, இங்கே இருக்கிற -2 மேலே வரும்போது நமக்கு +2 ஆகுது. ஸோ கேஜி பவர் ஸ்கொயர் அப்படின்ற ஒரு யூனிட் நமக்கு கிடைக்குது. ஸோ நமக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆன்சர் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ கேஜி பவர் 2 ஆர் கேஜி ஸ்கொயர் அப்படின்ற ஆன்சர் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர்னு நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் க்வெஸ்சன் போகிறோம். ஸோ செகண்ட் கொஸ்டினில் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த எரர் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் ரேடியஸ் இஸ் 2%, தென் த எரர் இன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வில் பி. தமிழ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கோளத்தின் ஆரத்தை அளவிடுதலில் பிழை 2% எனில் அதன் கன அளவை கணக்கிடுதலின் பிழை அது. ஸோ கோளத்தின் ஆரத்தில் வந்து பிழை வந்து 2% கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் அ என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்பியர்னுடைய ரேடியஸில் எரர் வந்து 2% கொடுத்துட்டாங்க. ஸோ தட் இஸ் அ பர்சன்டேஜில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் த ரேடியஸ் டெல் ஆர் டிவைட் பை ஆர் இன்ட்டு 100, அதுதான் நமக்கு வந்து 2% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும், 4/3 πr³ அப்படின்னு தெரியும். ஸோ திஸ் 4/3 π எல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூ, கன அளவை கணக்கிடுதலும் பிழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும், ஜெட் ஈக்குவல் டு a⁴ p b⁴ q / c⁴r, இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் இருந்தால் அதனுடைய ஃபார்முலா எப்படி எழுதலாம், பிளேயில் ஃபார்முலா எப்படி எழுதலாம்னா டெல் ஜெட் டிவைட் பை ஜெட் ஈக்குவல் டு a⁴ p அப்படின்றது எப்படி எழுதலாம்னா p இன்ட்டு டெல் ஏ பை ஏ அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். நம்ம r³ எப்படி எழுதலாம், நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த க்யூ முன்னாடி வந்துடும், 3, இதை வந்து ஆரை வந்து டெல் ஆர் பை ஆர் அப்படின்னு எழுதுவோம், இன்ட்டு பர்சன்டேஜில் 100 போட்டுக்கலாம். ஸோ 3 இன்ட்டு டெல் ஆர் பை ஆர் எவ்வளோ இருக்குது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2% கொடுத்துருக்காங்க, 2 போட்டுக்கிட்டோம், ஈக்குவல் டு 3×2 6%. ஸோ அதனுடைய கன அளவில் நமக்கு எவ்வளவு பிழை இருக்கும் அல்லது வால்யூமில் வந்து எவ்வளவு வந்து வந்து எரர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6% அப்படின்னு நம்ம ஆன்சர் எழுதலாம். ஸோ ஆன்சர் இஸ் ஸோ டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டி வந்து நமக்கு வந்து 6% அப்படின்னு இருக்கு. ஸோ தட் இஸ் த ஆன்சர் இஸ் 6%. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போகலாம். தேர்ட் கொஸ்டின், என்ன தேர்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் நாம. ஸோ இஃப் த லென்த் அண்டு டைம் பீரியட் ஆஃப் அண்ட் ஆசிலேட்டிங் பெண்டுலம் எரர்ஸ் ஆஃப் 1% அண்ட் 3% ரெஸ்பெக்டிவ்லி, தென் த எரர் இன் மெஷர்மெண்ட் ஆஃப் ஆக்சலரேஷன் டு
கிராவிட்டி ஈஸ். ஸோ நமக்கு என்ன தமிழில் கொடுத்துருக்காங்கன்னா, அலைபுறம் ஊசலின் நீளம் மற்றும் அலைவு நேரம் பெற்றுள்ள பிழைகள் முறையே 1% மற்றும் 3% எனில் ஈர்ப்பு முடுக்கம் அளவிடுதலில் ஏற்படும் பிழை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீளத்தில் இருக்கக்கூடிய பிழை மற்றும் அலைவு நேரத்தில் இருக்கக்கூடிய பிழை. நீளத்தில் வந்து டெல் எல் பை எல் இன்ட்டு 100% ஈக்குவல் டு 1% கொடுத்துருக்காங்க. டெல் டி பை டி இன்ட்டு 100 தட் இஸ் 3%. ஸோ நீளத்தின் பிழை, நீளத்தில் ஏற்படக்கூடிய பிழை வந்து 1%, அலைவு நேரத்தில் ஏற்படக்கூடிய பிழை வந்து 3%. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல் ஜி பை ஜி இன்ட்டு 100 தட் இஸ் ஆக்சலரேஷன் டு கிராவிட்டியில் வந்து என்ன எரர், ஸோ ஆக்சலேஷன் டு கிராவிட்டியில் என்ன ஏறர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ தட் இஸ் அ புவியீர்ப்பு முடுக்கத்தில் ஏற்படக்கூடிய பிழை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சரை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு ஃபார்முலா, டி அலைவு நேரம் டி ஈக்குவல் டு 2π√L/g அப்படின்ற ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ இதை வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4π²L/g அப்படின்னு சொல்லி சேஞ்சஸ் ஆகும். இதில் நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ ஜி தான் நமக்கு தேவை. ஸோ ஜி ரைட் சைடில் போனால் டி ஸ்கொயர் லெஃப்ட் சைடில் டிவைடில் வரும். ஸோ 4π²L/t². ஸோ 4π² கான்ஸ்டன்ட் அதை விட்டுருங்க. இப்போ வந்து L/t² நம்ம வந்து அதோடைய எரரை வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ டெல் ஜி டிவைட் பை ஜி இன்ட்டு 100 ஈக்குவல் டு டெல் எல் பை எல் இன்ட்டு 100 ப்ளஸ் 2 இன்ட்டு ஸ்கொயர் இருக்கா, அதனால் வந்து என்ன போடுறோம், 2 டிவைடில் இருக்கிறதுனால ப்ளஸ் சிம்பிள் போடுறோம். இங்கே வந்து ஆக்சுவலாக L/t² நமக்கு இருக்கிறேன் ஜெட் ஈக்குவல் டு A/b அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது நமக்கு. அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ராக்ஷனில் இருக்கும்போது டெல் ஜெட் பை ஜெட் ஈக்குவல் டு ஏ வந்து டெல்ஏ பை ஏ டிவைடில் இருக்கும்போது ப்ளஸ் சைன் போட்டு நம்ம டெல் பி பை பி அப்படின்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணுவோம். இது எதுக்கு நம்ம எரர்ஸில் பார்த்துருப்போம். ஸோ இங்கே அதே தான் நம்ம அப்ளை பண்ணுறோம், டெல் எல் பை எல் இன்ட்டு 100 போட்டுட்டோம் ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் சைன் போட்டுட்டு டிவைடில் இருக்கிறதுலாம் ப்ளஸ் சைன் போட்டுரும். டி ஸ்கொயரில் 2 முன்னாடி போட்டோம், டீன்றது தட் இஸ் அ அலைவு நேரம். ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம், டெல் டி டிவைட் பை டி இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி போடலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு வேல்யூ தெரியும், டெல் எல் பை எல் இன்ட்டு 100 வேல்யூ வந்து 1%, இந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க, டெல் டி டிவைட் பை டீன்றது தட் இஸ் அ 3%. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் 1% ப்ளஸ் 2×3 6% இஸ் ஈக்குவல் டு 7%. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7%. 7% அப்படின்றது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஆன்சர் 7% இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அ டி ஆப்ஷன் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ டி ஆப்ஷன் 7%. ஓகே.